ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ செகண்ட் வீக் உண்டான டெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து தேர்ட் வீக் உண்டான போர்ஷன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம், என்னென்ன படிக்கணும்னு. தேர்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் வீக்லையும் செகண்ட் வீக்லேயும் பாலிட்டி பார்த்துட்டோம். தேர்ட் வீக்லேயும் பாலிட்டி பார்த்துட்டோன்னா இதோட உங்களுக்கு வந்து பாலிட்டியில் புக்கில் ரிலேட்டடாக முடிஞ்சிடும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஸ் படிக்கணும்னா வெளில வந்து இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க வந்து லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரி படிப்பாங்க. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க வந்து வெங்கடேஷன் சாரோட புக் இருக்குது, பேராசிரியர் வெங்கடேஷன் சாரோடது இந்திய அரசியலமைப்புன்னு புக் போட்டிருப்பாங்க. ஸோ அது வாங்கி படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்கூல் புக்கே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிகிரி புக் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி புக்ஸும் கூட வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் வீக் உண்டான போர்ஷன் பார்க்கலாம். இது வந்து நைன்த்து நியூ புக்கில் ஒரு ஃபைவ் லெசன்ஸ் இருக்கும். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இந்த அஞ்சு லெசனும். அடுத்ததாக டென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. லெவன்த்தில் வால்யூம் ஒன்னில் வந்து நான் கொடுத்துருக்க இந்த லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் வீக் டெஸ்ட்டுக்கு வராது, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அது உள்ளே போய் கண்டென்ட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் அதை மட்டும் குறிச்சிட்டு அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இது வந்து சிலபஸில் இல்லை, இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால அது நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வால்யூம் ஒன்றில் பாலிட்டி நியூ புக்கில் லெவன்த் இது. அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள், இது வந்து நம்ம புக்கில் இந்த வீடியோ போட்டிருப்போம் நம்மளோட சேனலில். செகண்ட் வந்து மக்களாட்சி, அடுத்ததாக அரசாங்கத்தின் வகைப்பாடுகள். இதெல்லாமே வந்து வால்யூம் ஒன்றில் வரும். அடுத்ததாக வால்யூம் டூவில் நியூ புக்கில் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கங்கள், சமூக நீதியில் வந்து 13.9 அதாவது சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஆரம்பிக்கும், அதுலேருந்து மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபோர்த்தாக வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஸோ இந்த எல்லா லெசனுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ஒரு லெசன் மட்டும் நான் போட்டுக்க மாட்டேன். லெவன்த்து நியூ புக் பாலிட்டியில் வால்யூம் டூவில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இதை மட்டும் நான் போட்டுக்க மாட்டேன். மற்ற எல்லா லெசனுமே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் காட்டுறேன். இதுதான் வந்து போர்ஷன், பார்த்துக்கோங்க. தேர்ட் வீக்கு கொண்டானது. ஸோ நம்ம சேனல் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு இங்கே இருக்கு இல்லையா, சிக்ஸ்த்து நைன்த்து டென்த்து நியூ புக் சோஷியல் சயின்ஸ் பாலிட்டி அப்படின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன்த்து டென்த்து புக் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நைன்த்து புக்கில் நான் காமிச்சேன் இல்லையா அந்த அஞ்சு லெசன்ஸ், அதுவும் இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிச்சிட முடியும். அடுத்ததாக லெவன்த்து வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த டைட்டில் வெளிலே கொடுத்துருப்பேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெவன்த்தும் இதில் நீங்கள் படிச்சிக்கலாம். நைன்த்தில் ஒரு லெசன் பெண்டிங் இருந்தது, ஸோ அதுவும் வந்து நான் கொடுத்துருந்தேன், அது இங்கே இருக்குது. அரசாங்கங்களின் வகைகள், ஸோ நைன்த்தில் நியூ புக்கில் அஞ்சு லெசன், டென்த்தில் நியூ புக்கில் மூணு லெசன், அடுத்ததாக லெவன்த்து நியூ புக் பாலிட்டி வால்யூம் டூவில் வந்து ஒரு ஃபோர் லெசன்ஸ் இருக்குது, அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மட்டும்தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதாவது வீக் டெஸ்ட்டில் த்ரீயில் இருக்கிற உங்களுக்கு போர்ஷன் இது. இந்த வால்யூம் ஒன்னில் லெவன்த்து நியூ புக் படிக்க வேண்டாம்னு கேட்டால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, இது வந்து டெஸ்ட்டுக்கு இருக்காது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வீக் டெஸ்ட் த்ரீயோட போர்ஷன் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.